ஐயோ, அஞ்சு வயசு குழந்தைய நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ, ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன்னு நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. ஒரே ஒரு இட்லி, ஒரு பிடி நெய் போட்டு பருப்பு சாதம், இதெல்லாம் போய் இந்த வயிற்றுக்கு எப்படி தாங்குவோம்? ஐயோ, பசி வேற வயிற்றுக்கு இல்லதே. என்ன பண்ணலாம் பாரு. ஐயோ, பசிக்குதே. இதில் ஐயோ, எல்லாமே காலியா வச்சிருக்கா. ஐயோ, ரொம்ப பசிக்குதே. ஐயோ, எல்லாத்தையும் திறக்குதா பாருது. ஐயோ, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காளே. என்ன பண்ணலாம், பெசாம ஓல வச்சிடலாம். இது எப்ப வந்து நான் எப்ப சாப்பிடுறது? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குண்டச்சிக்கு இருக்காதா என்ன? அப்பா, நல்லா தூங்குவோம். அத்தை மாதிரி மித்தையடி ஆடி விளையாடம்மா. ஆடு ஆட மாட்டேங்குது. ஆடுவரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா. அத்தை மாதிரி மித்தையடி குடும்பம் நல்லா விளங்கிடும். நீ வா, நம்ம மூணு பேரும் சேர்ந்து விளையாடலாம். என்ன விட, விட்டு தோல விட்டு தோல எக்கடாவது கெட்டு போங்க. பட்டு புடவை கட்ட வேண்டிய இடத்துல பட்டு பாவடை போட்டுன்னு இருக்குது. இது நம்ம சோபனா நினைப்பு. சி, என்ன குடும்பம்டாது. இந்த வயசுல அம்மாவும் பிள்ளையும் தட்டாம்புள்ள விளையாடுறாங்க. ஊர் பார்த்துச்சுன்னா காரி துப்புமே. பாஸ், 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 ஒரு நிமிஷம், பாஸ், 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 ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஐயோ, யானை முட்டிடுச்சு, யானை முட்டிடுச்சு. பாஸ், ஆடச்சு, அங்கே கிளைண்ட்டுங்களை உங்கள்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு உங்கள் பின்னாடி சுற்றின்னு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன உங்கள் அம்மா பின்னாடி தட்டாம்புள்ள விளையாடினு இருக்கிறீங்க? விஷயம் தெரியாமல் பேசாதே. அதான் கண்ணு எதிர்க்க பார்த்து நிற்கிறேன். அப்புறம் என்ன விஷயம் தெரியாமல் பேசுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன். இந்த அங்கிள் யார் டாடி? அங்கிளா? ஆமா. நீங்க டாடியா? ஆமாடா. என்ன பாஸ் நடக்குதுங்க? இரு இரு, நான் சொல்றேன், விளாவறியா. பேபி, நான் கொலம்பஸ்ல கூட பேசி வந்துடுறேன். நீ தனியா வர. ஐயோ டாடி, அதுக்கு வெயிட்டிஸ். ஆ, வெயிட்டிஸ் வெயிட்டிஸ். இந்த கர்ம வரையா வாடா. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ். பாஸ், என்ன கொடும பாஸ் இதெல்லாம். ஒரு ஃபுல் சிலிண்டருக்கு எல்கேஜி பாப்பா டிரஸ் எல்லாம் போட்டு ஆட விட்டுருக்கீங்க. இல்லடா, நேத்துக்கு காலையில எங்க வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சுடா. என்ன நடந்தது பாஸ்? ஒண்ணுடா, வெள்ளிக்கிழமை காலையில எங்க அம்மாவை எழுப்பலாம்னு அவங்க பெட்ரூம் குள்ள போனடா. அப்போ அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீயே. என்னம்மா என் போட்டோ பார்த்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க?
ஏன் உன் போட்டோ பார்த்து நான் பாட்டு பாடக்கூடாதா டாடி? எது டாடியா? ஆமா, நீங்க தான் என் டாடி. நான் உன் புள்ளமா? நான் தான் உங்க பொண்ணு, நீங்க தான் என் டாடி. இந்த நோய்க்கு பேரு ஜில்டா மேனியா, ஜில்டா கோனியா. இந்த நோய் ஒரு விசித்திரமான நோய். லட்சத்திலயோ கோடியிலயோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி நோய் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுல மூளை ஸ்டக் ஆகி நின்றுடும். எனக்கு தெரிஞ்சு பண்டர்பாய் மூளை 5 வயசுல ஸ்டக் ஆகி நின்று போச்சு. அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாமே 5 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கும். இதான்டா நடந்தது. ஐயோ, என்ன பாஸ், இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. பேக்கேஜ் ஃபுல்லா ப்ரோசஸ் ஆஷா புஷா ஆல் ஃபார் யூ. ஆமாடா, எங்க அம்மாவுக்கு தெரியுது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. சரிங்க பாஸ், அதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாம இப்படி வீட்டுல உட்காந்து தட்டாமல விளையாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னடா படம் சொல்ற, குழந்தையா மாறிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஆமா பாஸ், உங்களை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப என்ன பாஸ் பண்ண போறீங்க? அது ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வராராம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ண முடியும்டா. நல்லா இருக்கும் போது இவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. இப்ப குழந்தைய வர மாறிட்டாங்கல்ல, கிழிஞ்சிரும். டாடி என்ன பண்றது? ஐயோ, விளையாட வா டாடி. அது இல்லம்மா, அப்பாக்கு ரெண்டு முக்கியமான போன் கால் பண்ணோம், பேசிட்டு வரேன். ஆமா, அது வரைக்கும் நீ வேணா அங்கிள் கூட விளையாடு. பாஸ், நான் வேணா என்ன கேக்கம், நீங்களே கமிட் பண்ணாதீங்க பாஸ். இவனா நான் சுத்துறல, நீ போய் சுத்துறா. அது உங்க தலைய எடுத்து நான் ஏன் போய் சுத்துறேன்? முடியாது, முக்கியமான போன் கால் பண்ணா போடா. நோ, ஐ காண்ட். டேய் கொலம்பஸ், நீ அசிஸ்டன்ட் மட்டும்டா, ஃப்ரெண்ட் கூடடா, உயிர் காப்பான் தோழன் பாத்துக்கோ. உங்க உயிரை காப்பாத்திட்டு நான் அதுகிட்ட போய் சாவணுமா? போடா ப்ளீஸ். அடே முடியாது பாஸ், போடா. முக்கியமான கால் பேசறேன். ஹலோ. ஐயோ டாடி, இந்த அங்கிள் கூட விளையாட போறேன்னா ஜாலி. கரகர வண்டி, காமாட்சி வண்டி, ஐயோ வாங்க. ஐயோ அப்போ அங்கிள் முட்டாள் அங்கிள், உனக்கு இந்த விளையாட்டு விளையாடவே தெரியல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காப்பாத்த பொறுப்பு அவ்வளவுதான். விளையாட போறாங்க. நான் மட்டும் போகாம வீட்லயே இருந்தா எனக்கு ரொம்ப சேமா இருக்கு. ஐயோ, என்ன இப்பவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ. பாஸ், அது எப்படி பாஸ் உங்க அம்மா உங்களுக்கு விதவிதமா ஆப்பு வைக்கிறாங்க, இவங்கள முதியோர் இல்லத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல எப்படி பாஸ் சேர்த்துப்பாங்க? பெசாம அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுருங்க பாஸ். நீ வேற சும்மாரா எரிச்சல கலப்பாத. டாடி, என்ன இப்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா இல்லையா? இல்லம்மா, கூட்டிட்டு போறேன், ஆனா இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் கூட்டி போறேன். என் சல்லல பட்டுல அப்புறமா கூட்டி போறேன். குட் கேர்ள். இன்னைக்கு போலனா மிஸ் திட்டுவாங்க. இல்லம்மா, எந்த மிஸ்? இருடா டேய், நாளை கூட்டி போறேன் உன்ன, சரியா? ஐயோ, நாளைக்கு சண்டே டாடி, லீவ். அதெல்லாம் மட்டும் கிளியரா தெரியும். நான் நாளை நினைக்க, அதாவது மண்டே கூட்டி போறேன், சரியா? குட் கேர்ள். ஐயோ சமத்து டாடி, நீ வரடா போ. ஆ ஜல்லி. ஐயோ, இங்க வராதே, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அங்க போ, அங்க போ. சமாளிச்சாச்சு. நான் சொன்ன செட்டப்ல ரெடி தானே?
எல்லாம் ரெடியா இருக்கு பாஸ். ஓகே பாஸ், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க பாஸ். என்ன இவ்வளவு ரிஸ்க் தேவையா பாஸ்? என்னடா பண்ண சொல்ற? எங்க அம்மா ஸ்கூலுக்கு போறணும், அட முடிக்கறாங்கல்ல பாஸ். இப்ப அவங்க அம்மா இல்ல, குழந்தை கழுத்த மட்டில ரெண்டு போட்டு மூளையில உட்கார சொன்னா உட்காறாங்க. அடிச்சு மூஞ்சிக்கலாம் வச்சிருவேன். யார பார்த்து கழுத்தா பட்டில போட சொல்றேன்? என்னதான் அவங்க குழந்தைய மாறினாலும் என்ன பெத்தவங்கடா, என்ன பெத்த தாய் பாஸ். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பெத்தவங்க தாய் தான். நீங்க மட்டும் அதிசயமா பில்ட் பண்றீங்க. ஆமா, இந்த வீட்டுல எல்லாமே அதிசயமா தான் நடக்குது. எனக்குள்ளீங்க நீ கதவை முட்டு போனே நினைப்பிட்டாங்க. கதவு ஓபன் பண்ணி க்ளோஸ் அப்ல என்ட்ரி ஆக போறாங்களா? அம்மா அம்மா இல்ல, கரெக்டர் மெயின்டெய்ன் பண்ணுங்க. கயந்த ஐயோ ராஜ் பேபி, இன்னும் ரெடி ஆகற ஸ்கூல் டைம் ஆச்சு பேபி. இது வந்துட்டேன் டாடி. வா வா. டாடி என்ன கொடுமடா சாமி. சரி வாயில வரல போடாது, எடுத்துருமா எடுத்துருமா எடுமா போட்டுக்கோ. அங்கிள்க்கு கொட்டிட்டு இப்படி ஆறு பேர் டூ வீலர்ல போனா டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்க மாட்டாங்க. பேபி ஸ்கூல் வந்து சேருங்க. டாடி இதுவா நம்ம ஸ்கூல்? ஆமா இதான் ஸ்கூல். ஐயோ இது ஸ்கூல் இல்ல டாடி, இது பார்த்தா அப்படியே நம்ம வீடு மாதிரியே இருக்கு. நம்ம வீடு மாதிரியே ஸ்கூல் கட்டிருக்காங்க, அதனால ஸ்கூல் வீடு ஆகாது. புரியுதா? ஸ்கூல் மாதிரியே வீடு இருக்கிறதுனால ஸ்கூல் வீடு ஆகாது. அதனால வீடு வீடு தான் ஸ்கூல், ஸ்கூல் தான். ஸ்கூல் மாதிரியே இருக்கிற வீட்டை வீடு நம்பிடாத, வீடு மாதிரி இருக்கிற ஸ்கூல ஸ்கூல் நம்பிடாத. புரியுதா? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல அங்க பண்டரி பாய், மாதவன், கௌசல்யா, பிரியான்னு போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்ல பாரு. சத்யா அப்ப இது ஸ்கூல் தானே? நம்பிட்டேன் பாத்தியா, இதான் கிளாஸ் ரூம்.
ஐயோ டாடி, ரொம்ப கொஞ்சமா இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். அது இப்போ அட்மிஷன்ல போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேர் வந்துருவாங்க. நீ ஒரு மணி இப்படி உட்கார, வா வா வா. ஐயோ டாடி, இங்க நான் உட்கார்ந்தா எனக்கு பிளாக் போர்டு தெரியவே தெரியாது. நாங்க ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்தா தெரியாதே. இல்லமா அது பேபி சொல்றத கேளு பேபி. சரி எங்க உட்கார? இங்க எந்திரிச்சு போ. வாயில வரல போகடா. இது கீழே வைக்கணுமா? ஏன் அங்க வச்சா யாராவது ஏமாத்தி சாப்பிட்டுருவாங்க. இங்க மேல வைக்கணுமா? பசங்களா, உங்களுக்கு நியூ கிளாஸ்மேட் இவங்க தான். பண்டரி பண்டரி பாய். ஐயோ நான் பாய் இல்ல கேர்ள். அந்த பாய் இல்லமா, இது வேற பாய்மா. உன் பேர் என்ன? எம் அஸ்வதி. என் பேரு எம் பண்டரி பாய். அந்த பாய் தான் சொன்னா, புரியுதா? இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிஸ் ஒரு நேரமாச்சே, சைலண்டா இருக்க, புரியுதா? மிஸ் மிஸ் இங்கிலீஷ் இனிக்கு நாம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் இஸ் வெயிட் இஸ் மிஸ். டாடி டாடி, இங்க ஸ்கூல்ல லெசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நீ வீட்டுக்கு போயிடு. சரி பாய் பாய் எவரிபடி. ஓ ஜெனக, இங்க தனியா விட்டுட்டு போயிடாதீங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். இங்க இருங்க ப்ளீஸ். பண்டு, மிஸ் வந்து நான் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இங்க இருந்தா மிஸ் நடத்துற பாடம்லாம் கத்துப்ப. போடா. ஐயோ தப்பர்மா, இன்னைக்கு நீ கிளாஸுக்கு புதுசு இல்லையா? திடீர்னு மம்மி வேணும் டாடி வேணும் நடந்துச்சுனா நான் என்ன பண்ண சொல்லு? அதனால தான் டாடி பக்கத்துல இருந்தோம். சரி டாடி. இருக்குமா? சரி 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 இருக்கு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், யார் யாருக்கு ஏ ஃபார் ஆப்பிள் தெரியும்? எனக்கு தெரியும் மிஸ். மிஸ், நான் சொல்றேன் மிஸ். ஓ வெரி குட், சொல்லு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் தோசை, இ ஃபார் இட்லி, எஃப் ஃபார் ஃப்ரைட் ரைஸ். தெரியல. ஐயோ மிஸ், பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல? அரேஞ்ச் பண்ணியா? சரி, எதையா கொண்டு மேனேஜ் பண்ணுவோம். சரி டாடி, டாடி மிஸ் வரதுக்கு முன்னாடி நான் ஸ்நாக்ஸ் காலி பண்ணிடுறேன். இல்ல அப்புறமா சாப்பிடலாம், நீ முதல்ல தண்ணி குடி. கொஞ்சம் குடி குடி குடி, சீக்கிரம் வாங்க மிஸ். அதோ இறங்க வந்துட்டேன், வந்துட்டேன். அட்ரஸ் புக் வந்துருச்சா? என்ன சின்னதா இருக்கு. மளிகை சாமான் எடுத்து நோட்டு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். இப்ப எல்லாருக்கும் நானு அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரோட பேர் வந்த உடனே உள்ளே நம்மான்னு சொல்லணும். என்ன மிஸ்? அட்டெண்டன்ஸ் புக் இவ்ளோ பெருசா இருக்கோ, நீ இத்தனோண்டு வச்சிருக்க. ஸ்டூடண்டோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கதால உன் கண்ணு முடி எல்லாமே சிறுசா தெரியும். கம்முனு ராமசாமி, குப்புசாமி, மாடசாமி, என்னடா யாருமே பிரசன்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த பேர்ல யாருமே இல்ல மிஸ். டேய் உன் பேர் என்னடா? கார்த்தி. கார்த்தி பிரசன்ட் மிஸ். டேய் உன் பேர் என்னடா? முருகன். முருகன் பிரசன்ட் மிஸ். டேய் உன் பேர் என்னடா? ஸ்ரீராம். ஸ்ரீராம் பிரசன்ட் மிஸ். டேய் அந்த லாஸ்ட் உன் பேர் என்னடா? சரவணன். பிரசன்ட் மிஸ். பண்டரி பாய், பண்டரி பாய். ஏன் அமைதியா இருக்க? உன் பேர் தான சொல்றேன். அவங்க கிட்ட மட்டும் நீங்க பேர் கேட்டீங்க மிஸ், என்கிட்ட நீங்க கேட்கவே இல்லையே. உன் பேர் தான் எனக்கு தெரியுமே, நீ தான் என் மாமியாராச்சே.
இல்லல, நீ தானே கிளாஸ்ல நம்பர் 1 ஸ்டூடண்ட். இந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே உன் பேர் தெரியுமே. அப்படியா மிஸ்? அப்படின்னா நான் பிரசன்ட் மிஸ். இத பாருங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த பீரியட் நான் இதோட முடிக்கிறேன். வேற டீச்சர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கிளம்பறேன். உங்களுக்கு அடுத்த டார்ச்சர். சச்சி, டீச்சர் வரவங்க. நான் கிளம்பறேன். ஆட விடுங்க. சரி, அடுத்த சார் யாரு? வாங்க சீக்கிரம். நீ ஸ்டூடண்ட்னா வாத்தியார் தான், புரியுதா? தட் மீன்ஸ் ஐ அம் தமிழ் டீச்சர் ஃபார் யுவர் கிளாஸ். தமிழ் டீச்சர்ங்கற இங்கிலீஷ் பேசுற அப்ப தமிழ் வளரும்.